வணக்கம் நண்பர்களே, இது கேஷியோ டிராவல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தஞ்சை கலைக்கூடம். தஞ்சை கலைக்கூடம் என்பது தஞ்சை நகரில் உள்ள தஞ்சை அரண்மனை வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு அருங்காட்சியகம் ஆகும். இது 1951 அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கலைக்கூடம் உலக சிறப்பு பெற்றதாகவும் திகழ்கிறது. உலகத்தில் எங்கும் காண கிடைக்காத சில அற்புத தெய்வ செப்பு சிறுமேனிகள் இக்கலைக்கூடத்தில் உள்ளன. இக்கலைக்கூடத்தில் கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிலைகள் இங்கு உள்ளன. இக்கலைக்கூடத்தில் உள்ள செப்பு சிலைகளும் கற்சிலைகளும் பெரும்பாலும் தஞ்சையை ஆண்ட புகழ்மிக்க சேல மன்னர்களை காலத்தவை. சில விஜயநகர பாரம்பரியத்தில் வாழ்ந்த தெலுங்கு நாயக்க மன்னர்கள் காலத்தவை, எஞ்சிய சில மராட்டிய மன்னர் காலத்தவை. 1951ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் கல்கத்தா தொல்லியல் ஆய்வாளர் ஒருவர் தஞ்சை வந்தபொழுது கருத்தட்டான்குடியில் வடவற்றின் வடகரையில் கவனிப்பாற்று கிடந்த பிரம்மன் சிலை ஒன்றின் அருகில் மயங்கி அதை கல்கத்தாவிற்கு எடுத்து செல்ல விரும்பினார். அதற்கு அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இச்சிலையை அப்பொழுது தஞ்சை மாவட்ட ஆட்சியாளராக இருந்த டி.கே. பழனியப்பன் பார்வையிட சென்ற பொழுது அங்குள்ள மக்கள் இச்சிலையை தஞ்சை மாவட்டத்திற்கு வெளியே எடுத்து செல்லக்கூடாது என வலியுறுத்தியதைக் கண்டு சிலையை தஞ்சை அரண்மனை கட்டத்திற்கு பாதுகாப்பாக எடுத்து வந்தனர். இதன் பிறகு அதுபோல மாவட்டத்தில் கவனிப்பாற்றி உள்ள சிலைகளை கொண்டு கலைக்கூடம் அமைக்கும் யோசனையில் மாவட்டத்தில் உள்ள இதுபோன்ற சிலைகளை திரட்டினர். பூமியில் புதைந்து கிடந்த செப்பு சிலைகள், கோயிலில் வழிபாடு இல்லாமல் உள்ள செப்பு சிலைகள் ஆகியவற்றை சேகரித்து இக்கலைக்கூடம் 9/12/1951 அமைக்கப்பட்டது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.